ஆர்யா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2020 கிரைம் த்ரில்லர் வெப் சீரிஸ். ஹாட் ஸ்டார் ஸ்பெஷல்ஸாக வந்து ஸ்ட்ரீம் ஆகுது. இதில் வந்து சுஷ்மிதா சென் வந்து நடிச்சிருக்காங்க. இதை டைரக்ட் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா ராம் அத்வானி, சந்தீப் மோதி, வினோத் ராவத். தேஜ் அண்ட் ஆர்யா திருமணம் பண்ணி ரொம்ப நல்லாவே வாழ்ந்து வர்றாங்க. ஆரிய சத்வா ஃபார்மசூட்டிகல்ஸ் அப்படின்னு ஒரு ஃபார்மசியும் வந்து நடத்தி நல்லா ஒரு ரிச்சான லைஃப் ஸ்டைலையே வந்து வாழ்ந்து வர்றாங்க. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 3 பசங்க இருக்குது, அருந்ததி, ஆதித்யா அண்ட் வீர். தேஜோட பிஸ்னஸில் பார்த்தீங்கன்னா அவரோட சேர்த்து இன்னும் 2 பார்ட்னர்ஸ் இருக்காங்க, சங்காராம் அண்ட் ஜவஹர். தேஜோட நாலேஜ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இவங்க இல்லீகல் ட்ரக்ஸை வாங்கி விற்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த ட்ரக்ஸ் எங்கேருந்து வருது அப்படின்ட்டு தேஜ் கேட்குறப்ப அவங்க வந்து இது ஷிகாவத்தோட பொருள் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. ஏற்கனவே ஷிகாவத்தோட கேங்கிட்ட இவங்களுக்கு ஒரு டீல் இருக்கும், யாரும் யாரோட பிஸ்னஸ்லேயும் க்ராஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்ட்டு வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ ஷிகாவத் வந்து ஆல்ரெடி ஒரு பெரிய ஆளாக இருக்கிறதுனால இவங்களுக்கு கண்டிப்பாக இதுலேருந்து பிரச்சனை வரும் அப்படின்ட்டு வந்து தேஜ் வார்ன் பண்ணுறாரு. அங்கே வந்து ஒரு ஷூட் அவுட் நடக்குது. ஷூட் அவுட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 3 பேரும் சேர்ந்து 2 பேரை வந்து சுட்டு கொன்னுடுறாங்க. அந்த 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா ஷிகாவத்தோட ஆளுங்க. ஷிகாவத்தோட பொருளை வந்து விற்கிறதுனால தேஜுக்கு எப்போதுமே ஒரு ஆபத்து இருக்குன்னு தெரிஞ்சு அவர் ஒரு லோடட் கன்னோடய சுற்றுறாரு. இந்த கன்னை பார்த்திங்கன்னா அவர் காரில் வச்சுருக்காரு. ஆனால் அவருடைய சிறிய மகனான ஆதித்யா இந்த கன்னை ஒழிச்சு ஸ்கூல் பேக்கில் வச்சுக்கிறாரு. அதை ஸ்கூலுக்கும் எடுத்துகிட்டு போகிறாரு. அவர் வந்து அவர் கிளாஸ்மேட்ஸ் இவரை புள்ளி பண்ணுறதுனால அவங்கள மிரட்டலான்னு எடுத்துகிட்டு போகிறாரு. அதை பார்த்து அங்கே உள்ள பசங்களும் ஸ்டாஃபும் வந்து பயந்துடுறாங்க. ஸ்கூலோட மேனேஜ்மெண்ட்லேருந்து ஆதித்யாவோட பேரண்ட்ஸை கூப்பிட்டு கால் போகுது. ஆர்யா வந்து சாரி கேட்குறாங்க, பட் இது ஒரு அஃபென்சிவ் க்ரைம் அப்படிங்கிறதுனால மேனேஜ்மெண்ட் வந்து டிசி கொடுத்து இவங்களை அனுப்பிடுறாங்க. ஆர்யா தேஜை வந்து காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க, ஆனால் தேஜ் ஃபோனே எடுக்கலை. நைட் ஆர்யாவை வந்து பார்க்குறாரு. அவங்க ரொம்பவே டிசப்பாயிண்டடாக உட்காந்துருக்காங்க. ஏன்னு கேட்குறப்ப அங்கே ஒரு சண்டை நடக்குது. அப்போது தேஜ் இந்த பிஸ்னஸ்லாம் விட்டுட்டு நம்ம வேற ஒரு நாட்டுக்கு போயிடலாம் அப்படின்ட்டு வந்து ப்ராமிஸ் பண்ணுறாரு. இது மாதிரி எல்லா இல்லீகல் பிஸ்னஸையும் நிப்பாட்டிட்டு நம்ம ஒரு நல்ல லைஃப்பை போய் வாழ்வோம், ஆனால் அதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் தேவை, எல்லாத்தையும் அப்படியே தூக்கி போட்டு வர முடியாது அப்படின்ட்டு சொல்கிறாரு. தேஜ் வழக்கம் போல் அடுத்த நாள் ஆஃபீஸ்க்கு கிளம்பிகிட்டு இருக்காரு. அப்போது அவர் காருக்கு போகும்போது ஆதித்யாவும் பின்னாடி காரில் ஏறலாம் அப்படின்ட்டு வந்து போகிறாரு. போகிறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு மர்ம நபர் வந்து தேஜை வந்து சுட்டுடுறாரு. ஆதித்யாவும் பார்க்குறாரு. பார்த்தோன்னே ஆதித்யா அதிர்ச்சியில் உறைஞ்சிடுறாரு. தேஜ் அந்த இடத்துல விழுந்துடுறாரு. இவரை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் சேர்க்குறாங்க, ஆனால் ட்ரீட்மெண்ட் பலனளிக்காமல் அந்த இடத்துல உயிரிழந்துடுறாரு. சங்கராமையும் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் வந்து காரில் ட்ரக்ஸோடு வச்சு அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அதனால அவரும் வந்து ஜெயிலுக்கு போகிறாரு. இந்த கேஸை வந்து பார்த்தீங்கன்னா ஏசிபி கான் வந்து டீல் பண்ணுறாரு. அவருக்கு இந்த குடும்பம் வந்து ஒரு இல்லீகலான பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கு அப்படிங்கிறது அவருக்கு நல்லாவே தெரியுது. அவருடைய பென்ட்ரைவ், லேப்டாப் மற்றும் வீட்டை சர்ச் பண்ணால் அவருக்கு யூஸ்ஃபுல்லான தடயம் கிடைக்கும் அப்படின்ட்டு வாரண்ட் வாங்கிட்டு வீட்டையும் வந்து சர்ச் பண்ணுறாரு. தடயங்கள் வந்து ஏசிபி கான் கையில் சிக்கினா உங்கள் ஃபேமிலி பிஸ்னஸாக இருக்கிறதுனால ஆர்யா மற்றும் பல பேர் வந்து ஜெயிலுக்கு போகிற மாதிரி இருக்கும். ஷிகாவத்தோட கேங் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்யாவோட பொண்ணான அருந்ததியையும் வந்து கடத்தி கையில் வச்சுக்கிறாரு. இவரோட கன்சைன்மெண்ட்டை பார்டருக்கு வெளியே மூவ் பண்ணி கொடுத்தாதான் அவங்கள ரிலீஸ் பண்ணுறேன்னு வந்து சொல்கிறாரு. ஆர்யா இந்த மாதிரி ஒரு பதட்டமான சூழ்நிலையில் என்ன பண்ண போகிறாங்க, ஒரு பையனுக்கு படிப்பு பயிற்சி, அதே மாதிரி இன்னொரு பொண்ணை வந்து கிட்னாப் பண்ணிட்டாங்க. ஒரு பக்கம் போலீஸ் அவங்கள்ட்ட வந்து இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ண அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க, அதே மாதிரி ஃபாலோவும் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்களாட்டி இந்த கன்சைன்மெண்ட்டை மூவ் பண்ணி அருந்ததியை ஷிகாவத்லேருந்து காப்பாற்ற முடிஞ்சிச்சா? ஷிகாவத்தன் கேங் தான் இவங்களுடைய ஹஸ்பண்டான தேஜை வந்து கொலை பண்ணியிருப்பாங்களா, இல்லை இதுக்கு பின்னாடி வேற யாரும் இருக்காங்களா? ஆர்யா தனது பசங்களுக்காக எவ்வளோ தூரம் போவாங்க, எவ்வளோ ரிஸ்க் எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத ஒரு க்ரைம் த்ரில்லராக சொல்லியிருக்கிறது தான் இந்த ஆர்யா. ஷோவோட பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுஷ்மிதா சென் ஆர்யாங்கிற கேரக்டர் வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க. அவங்க கணவர் இறந்ததுக்கப்புறம் அந்த பிஸ்னஸோட ஃபுல் கண்ட்ரோல் அவங்க எடுத்துக்கிட்டு அவர் பண்ண வேலைகள்லாம் பண்ணணும், அதே நேரத்தில் போலீஸையும் ஃபேஸ் பண்ணி இந்த பசங்களையும் வந்து காப்பாற்றணும். ரொம்பவே வேரியபிளான இமோஷன்ஸ் கொண்ட ஒரு கேரக்டர், அதுவும் இல்லாமல் அந்த லீட் ரோல் நல்லா இருந்தால் தான் இந்த ஃபுல் வெப்சீரிஸே வந்து நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு ப்ரெஷர்லேயும் கூட அவங்களோட ஆக்டிங்கை வந்து ரொம்பவே சிறப்பாக கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு வந்து சொல்லலாம். இதோட காஸ்டிங் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. இவர் கணவராக வர தேஜ் ஆகட்டும், வில்லனாக வர ஷிகாவத் ஆகட்டும், இல்லை இவங்களோட பார்ட்னர்ஸாக வர ஜவஹர் மற்றும் சங்காராம் ஆகட்டும், எல்லாருமே வந்து அருமையான ஆக்டிங்கை வந்து கொடுத்துருந்தாங்க. இதில் வர்ற பசங்களுக்கு கூட தனித்தனியாக கதையும் கேரக்டர்ஸும் டிஃபைன் ஆகிருந்துச்சு.
அது ரொம்பவே ஒரு நல்ல விஷயம் அப்படின்ட்டு வந்து சொல்லலாம். ஷோ ரொம்பவே டீட்டெயில்டாக இருந்துச்சு, ரைட்டிங் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அப்படின்ட்டு வந்து சொல்லுவேன். ஒரு ஒரு கேரக்டர்ஸையும் நல்லாவே பில்டப் பண்ணி அதை கொண்டு போயிருப்பாங்க. அந்தந்த ஏஜில் அவங்கவுங்க என்னென்ன ப்ராப்ளம்ஸை வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க, அதுக்காண்டி என்னென்ன சொல்யூஷன்ஸ் தேடுறாங்க அப்படிங்கிறத ரொம்பவே டீட்டெயில்டாக காமிச்சிருப்பாங்க. ஹாட் ஸ்டாரில் இதுவரைக்கும் வந்ததுலே த பெஸ்ட் வெப்சீரிஸ் அப்படின்ட்டு வந்து சொல்லுவேன். உங்களுக்கு ஒரு நல்ல க்ரைம் த்ரில்லர் வெப்சீரிஸ் பார்க்கணும், உங்களுக்கு டீட்டெயில்டான ஸ்டோரி அண்ட் கேரக்டரைசேஷன் இருந்தால் பிடிக்கும் அப்படின்னா இந்த ஷோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. இந்த ஆரியாவுக்கு நம்ம டக்கர் டிவி ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 3.25 out of 5 தருவேன். அதுக்கு எல்லா ஒர்த்துள்ள ஒரு சூப்பரான வெப்சீரிஸ் தான் இந்த ஆரியா. அடுத்தது உங்களை ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு மூவியோ வெப்சீரிஸோ வந்து ரிவ்யூ பண்ணணும்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் ரிவ்யூ பண்ணுங்கள். நம்ம சேனலோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வைங்க. நம்மளோட லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் உங்களுக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். அடுத்த வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கும் வரை டேக் கேர், பாய் பாய்.